ஐநாவில் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பாடல் வரிகளை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவின் பண்பாடும் கலாச்சாரமும் சிறப்பு வாய்ந்தது என்று கூறினார். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி நியூயார்க் நகரில் உள்ள ஐநா சபையில் இரண்டாவது முறையாக உரையாற்றினார். அப்போது பேசியவர், கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். 75வது சுதந்திர தினத்தை இந்தியா கொண்டாடும் 2022 ஆண்டிற்குள் ஏழை மக்களுக்கு 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார். வர்ஷ் 2022 ஜப் பாரத் அப்னி ஸ்வதந்திரதா கே 75 வர்ஷ் கா பர்வ மனாயேகா தப் தக் ஹம் கரீபோ கே லியே 2 கரோட் ஆர் கரோ கா நிர்மாண் கர்னே வாலே ஹே. தொடர்ந்து பேசிய அவர், கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பாடல் வரிகளை குறிப்பிட்டு இந்தியாவின் பண்பாடு கலாச்சாரத்தின் சிறப்பை எடுத்து கூறினார். ஆஜ் சே 3000 வர்ஷ் பூர்வ பாரத் கே மகான் கவி கணியன் பூங்குன்றனார் உன்னோனே விஸ்வ கீ பிராச்சீன்தம் பாஷா தமிழ் மே கஹா தா யாதம் உரே யாவரும் கேடீர் யானி ஹம் சபி ஸ்தானோ கே லியே அப்னே பன் கா பாவ் ரக்தே ஹேன் ஆர் சபி லோக் ஹமாரே அப்னே ஹேன். தீவிரவாதம் என்பது ஒரு நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல, சர்வதேச அமைதிக்கு விடுக்கப்பட்ட சவால் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மனித நேயத்திற்காக உலக நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்று கூறிய பிரதமர், தீவிரவாதத்தை ஒழிப்பதில் அனைவரும் ஒத்த கருத்து உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றார். பருவநிலை மாற்றம் குறித்து சரியான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய பிரதமர் மோடி, ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிராக இந்தியா கடுமையாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பேசிய பிறகு பிரதமர் மோடி, வங்கதேச பிரதமர் ஷேக் அசீரா, கிரீஸ் பிரதமர் கைரிகோஸ் மிட்சோடகிஸ் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பின் போது நல்லுறவு குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து தனது அமெரிக்க பயணத்தை முடித்து பிரதமர் மோடி தனி விமானத்தில் இந்தியா புறப்பட்டார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.